இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ஜோகோ கார்ப் நிறுவனத்துலேருந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ட்ரைவ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் நடக்க போகுது. ஸோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து கோயம்புத்தூரில் இந்த ஜாப் ட்ரைவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஜோகோ கார்ப் ஃப்ரெஷர்ஸ் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் கோயம்புத்தூர் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மேண்டட்டாக வந்து ஆல் ஜோகோ கம்பெனியில் கொடுக்கப்பட்டிருக்க ரோல் பார்க்கும்போதும் இதே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. திரும்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன் ஃபார் மிஷின் கிரிட்டிக்கல் சிஸ்டம் டெலிவரிங் ஹை அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூட் இன் ஆல் ஃபேசஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து எப்பயுமே நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கும் சரி ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ஷுர் டிசைன்ஸ் ஆர் கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ரிக்குயர்ட் ஸ்கில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்கில் வந்து வேணும். ஏன்னா இந்த கோயம்புத்தூரில் நடக்க போகிற இந்த ஜாப் ட்ரைவ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆப்டிடியூடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே அவங்க கொடுக்குற அந்த ட்ரைவ் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். எக்ஸலன்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து வேணும். நெக்ஸ்ட் அனலைட்டிக்கல் ஸ்கில் வேணும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா சொன்ன ஒரு ஆப்டிடியூடு ரீசனிங் இதெல்லாமே வந்து கொஸ்டின்ஸாக பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் கோயம்புத்தூரில் தான் நடக்க போகுது. டிசைட் கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிசிஏ பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எம்சிஏ பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிஏ எம்சிஏ பண்ணியிருக்கோங்க, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் கிராஜுவேட்டட் இன் 2020 2021 அண்ட் 2022 கேன் அலோன் அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 2023 பாஸ் அவுட் ஆக போகிற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி ரிசீவிங் எ டீடைல்டு கால் லெட்டர் மெயில் ரிகார்டிங் த டெஸ்ட் டேட் அண்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் வரும். உங்களுக்கு வந்து டெஸ்ட் இந்த டேட்ல நடக்க போகுது, இந்த லொகேஷன்ல நடக்க போகுது அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தா உங்களுக்கு மெயில்ல வந்துரும். அப்போதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்றத ஒரு இன்டிமேட்காக அவங்க வந்து அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வந்து பார்த்தா இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க சொல்ற டேட்ல போயிட்டு நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஜெண்டர் நெக்ஸ்ட் கரண்ட் லொகேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இன் கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்பரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட இதுக்கு வந்து பார்த்தா சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் சிடிசி எக்ஸ்பெக்டட் சிடிசி நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் செட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ரெசியூம்ஸை வந்து பார்த்தா நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா சப்மிட் கொடுக்கலாம். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் வந்து பார்த்தா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வந்து ஜேபி சைனிங் ஆஃப்.